நாடு சமூகம் அரசு நிர்வாகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அதில் தான் சப் இது சப் ஹெட்டிங்காக நிறையா கொடுத்துருக்காங்க சரியா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அறம் தத்துவம் சிந்தனை, அறம் தத்துவம் சிந்தனை. மூணாவது மனிதம் மற்றும் சரியா ஆளுமை, மனிதம் மற்றும் ஆளுமை அப்படின்னு சொல்ல முடியும். இதில் முதல் பாடம் அப்படின்றதான் வந்து என்னது பாரதம் அன்றைய நாற்றாங்கால், இந்திய தேசத்தோட சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காரு. யார்? தாராபாரதி. தாராபாரதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் என்ன கவிஞர், எழுச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டையா நாமக்கலா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் தான் வந்து என்னது மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய. காந்திய கவிஞர் தான் நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர் தான் யாரு? நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரியா. ஸோ தாராபாரதி அப்படின்றவர் தான் நம்மளோட. ஸோ இந்திய தேசத்தை என்ன சொல்கிறாரு, பூமியோட கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி திருக்குறள் தான் நம்ம இந்திய நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம இந்திய தாயோட மெய்யுணர்வு அப்படின்றதான் இந்திய தாயோட மேலாடையாக செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி காளிதாசரோட பாடல் தான் வந்து என்னது காவிரி தலைவரை எதிரொலிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறார். அடுத்தது எழுதிக்கிங்க, கம்பரோட அமுதம் போன்ற கவிதை வரிகள். கம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. ஸோ கம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியதோ அவரோட அமுதம் போன்ற வரிகள் தான் காவிரி ஆற்றோட சாரி கங்கை ஆற்றோட அலைகள். கங்கை ஆற்றோட அலைகள், காளிதாசர்னா காவிரி, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம்ல, காளிதாசரோட இயற்றிய பாடல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா காவிரி கரை வரை எதிரொலிக்கிறது. அதே மாதிரி கம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்றிய கதை கவிதை வரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கங்கை ஆற்றின் அலைகள் அப்படின்னு சொல்லி இசை அமைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ திருக்குறள் பூமியோட கிழக்கு வாசலாக இருக்கிறது இந்திய நாடு, திருக்குறள் அப்படின்றதா மேலாடை சாரி ஆடை, மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதா மேலாடை அப்படின்னு சொல்லக்கூடியது. காளிதாசரோட பாடல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா காவிரி கரை வரை எதிரொலிக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பரோட கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றில் வந்து இசை அமைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி. குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியின் கூந்தல், குமரினாலே யாரு, பெண்ணு சரியா. பெண் அப்படின்னா கன்னி அப்படின்னு சொல்லுவாங்களே, கன்னினா என்ன இருக்கும், கூந்தல் இருக்கும், கூந்தல் இருந்தால் பூ வைப்பாங்க ஆமா தானே. அப்போ குமரி கன்னி கூந்தல், இந்த கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் வந்து மாலையாக தொடுக்கப்படுகிறதான், காஷ்மீர் மலர்கள். அப்ப குமரி ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் தொடுக்கப்படுகிறது. குமரி அப்படின்னா வந்து கன்னி, கன்னினா கூந்தல் இருக்கும், கூந்தல்னா பூ வச்சுக்குவாங்க. ஸோ என்ன மலர்கள், காஷ்மீர் மலர்கள் அப்படின்றது வந்து தொடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா. அடுத்தது எழுதிக்கீங்க, மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்றாரு. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது. ஸோ நம்ம இந்திய தேசத்தோட சிறப்புகள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாராபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த கவிஞர் வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காரு சரியா. அடுத்து எழுதிங்க, புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை செய்கிறது. புல்வெளி, இப்போ காலையில் வந்து இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த புல்லெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே பனி துணிலாம் ட்ராப் ட்ராப்பாக இருந்து நல்லா பூ பூத்தது மாதிரி இருக்கும். அப்போ வந்து சொல்கிறார் எழுதிங்க, புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புரிகிறது, புன்னகை புரிகிறது அப்படின்னு சொல்கிறார் சரியா. ஸோ புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகிறது அப்படின்னு வந்து சொல்கிறார் சரியா. ஸோ அடுத்தது எழுதிங்க, கல்லில் செதுக்கிய சிற்பங்கள். கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் கலைக்கூடமாக காட்சி அளிக்கிறது. ஏன்னா சிற்பங்கள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம்ல சிற்பங்கள், ஸ்கல்ப்சர். சிற்பங்கள் அப்படின்றது வந்து நம்மளோட கலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். அப்போ சிற்பங்கள்னாலே என்னது, கலைக்கூடமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்கிறார் புரியுதா. ஸோ கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாம் என்னவா காட்சி அளிக்குதுன்னா கலைக்கூடமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ திருக்குறள்ன்றதான் ஆடை,
மெய்யுணர்வுன்றத மேலாடை காளிதாசரோட பாடல்கள் அப்படின்றத வந்து காவிரி கரை வரைக்கும் வந்து எதிரொலிக்குது. அதே மாதிரி கம்பரோட கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கங்கையால இசையமைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க, புரியுதா? ஸோ அதே மாதிரி குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கூந்தல், சரியா? குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கூந்தலுக்காக எந்த மலர் தொடுக்கப்படுது? காஷ்மீர் மலர்கள் தொடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளின் மீள இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளின்னா புன்னகிக்குது, சரியா? பூக்கள் மாதிரி என்ன பண்ணுது? புன்னகிக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. கல்வி செதுக்கிய சிற்பங்கள் எல்லாம் மலர்கூட மாத்திக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து இல்லைங்க, அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி நம்ம நம்மளோட அன்னை பாரத நாடு. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி நம்ம அன்னை பாரத நாடு. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி நம்ம அன்னை பாரத நாடு. அதே மாதிரி நம்ம பாரத நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிற நாட்டு பசியையும் போக்குது அப்படின்னு சொல்கிறார். நம் பாரத நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிற நாட்டோட பசியையும் போக்குது. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி, சரியா? இப்போ மணிமேகலை அப்படின்னு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்றது, சரியா? பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்றவங்க வந்து யாருன்னா மணிமேகலை, சரியா? மணிமேகலை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு பிறந்த பெண்? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண், சரியா? மணிமேகலை அப்படின்றது என்ன காப்பியம்? பௌத்த காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் என்னது? இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலை மட்டும் பௌத்த காப்பியம். அப்ப சிலப்பதிகாரம் சமண காப்பியம். சிலப்பதிகாரம் வந்து என்னது? சமண. ஆனா இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுறது சிலப்பதிகாரமும் மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலை, அது வந்து இளங்கோவடிகள் ஆசிரியர், இது வந்து சீத்தலை சாத்தனார், தண்டமில் ஆசான் அப்படின்லாம் சொல்லுவாங்க, சரியா? நன்னூர் புலவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார? சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், சரியா? ஸோ எழுதிக்கிங்க. ஸோ நம்ம நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து எழுதுங்க. லாஸ்டாக வந்து சொல்லி முடிக்கிறாரு காந்தியோட அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய, காந்தியோட அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கைத்தடி தான் அறத்தின் ஊன்றுகோலா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. காந்தினாலே அஹிம்சை தான். காந்தி எப்ப பிறந்தார்? அக்டோபர் 2, சரியா? அக்டோபர் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ காந்தியோட அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கைத்தடி தான் வந்து அறத்தின் ஊன்றுகோலா செயல்படுது. அறத்தின் ஊன்றுகோலா செயல்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ தாராபாரதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற தலைப்பில் இந்திய தேசத்தோட சிறப்புகளை பற்றி சொல்கிறார், புரியுதுங்களா? ஸோ இப்போ தாராபாரதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எழுதிங்க தாராபாரதி. இவரோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணனுங்க. தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இவர் எந்த வருஷம் பிறந்தார்னா 1947. 1947 பிறந்தார். 2000 தான் இறப்பார். 2000 1947 பிறந்தார். 2000 இறந்தார். இவர் பிறந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் குவளை. திருவண்ணாமலை மாவட்டம் குவளையில் பிறந்தார் தாராபாரதி. நம்ம ஆல்ரெடி வந்து தாராபாரதியோட நூல்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரியா? ஸோ தாராபாரதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுவார். எழுதிங்க, தாராபாரதி அப்படின்றவர் கவி ஞாயிறு. சரி, அப்போ மொழி ஞாயிறு யாருங்க? தேவனேய பாவனார். எழுதிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனேய பாவனார் இவர் தான் வந்து மன்னிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் அல்ல அப்படின்னு சொன்னவர், சரியா? தேவனேய பாவனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மொழி ஞாயிறு அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. இப்போ கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? தாராபாரதி. ஸோ இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். 1947 பிறந்தார். ஸோ இறந்தது 2000. திருவண்ணாமலை குவளை அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் தாராபாரதி, சரியா? ஸோ இவரோட நூல்கள் எழுதிக்கிங்க. இவரோட நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, எழுதிக்கிங்க, தாராபாரதியோட நூல்கள். புதிய விடியல்கள், புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு, இது எங்கள் கிழக்கு. புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு. பூமியை திறக்கும் பொன்சாவி, பூமியை திறக்கும் பொன்சாவி. புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் கிழக்கு, பூமியை திறக்கும் பொன்சாவி. அடுத்தது வந்து இன்னொரு சிகரம், இன்னொரு சிகரம். சரியா, நம்ம சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்டன் பீக்லாம் பார்த்தோமா. ஸோ இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடியதை மூணு விதமாக வந்து பிரிப்பாங்க, தட்டி விட்டுறாதீங்க. ஸோ ஒன்று வந்து வடக்கு இமயமலை, அதுக்கப்புறம் மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய இமயமலை தான் மூணு விதமாக பிரியும், கிரேட்டர் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா, அவுட்டர் ஹிமாலயா. கிரேட்டர்னா ஹிமாத்ரி, லெஸ்ஸர்னா ஹிமாச்சல், அவுட்டர்னா சிவாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிகரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் வந்து 14 சிகரங்கள் இருக்குது. அதில் 9 சிகரங்கள் எங்கே தான் இருக்குது, ஹிமாத்ரியில் தான் இருக்குது. ஹிமாலயாவில் தான் எங்கே இருக்குது, ஹிமாத்ரியில் இருக்குது. அதான் வந்து என்னது, கிரேட்டர் ஹிமாலயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிரேட்டர் ஹிமாலயா அப்படின்றதா வந்து ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் வந்து இந்த சிகரங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு சிகரம் அப்படின்றது. அடுத்தது எழுதிக்கிங்க, பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வர, பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வர, இது எல்லாமே இவரோட படைப்புகள். பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வர, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தாரா அப்படின்றது ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுங்க. தாரா பாரதியோட நூல், பாரதி அப்படின்னாலும் பொண்ணு தான் சொல்லுவாங்க, தாரானாலும் ஒரு பொண்ணு தான் சொல்லுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுங்க. தாரா அப்படின்ற பொண்ணு காலையில் எந்திரிச்சோடனே விடியிறத பார்க்குது. அதான் வந்து என்னது, காலைஞ்சா விடியும் தானே, அது வந்து என்னது, புதிய விடியல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, புதிய விடியல்கள். விடிஞ்சோடனே என்ன, லைட்டு போடல, ஃபோனை எடுத்து டச் பண்ணுது, விரல் நுனி எடுத்தோடனே. நம்ம இப்போலாம் என்னது, எடுத்தோன்னா டைம் பார்க்கறதுக்காக அந்த ஃபோனை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அதை பார்த்துறாதான், அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது. விரல் நுனி வெளிச்சங்கள், டச் மொபைல் பண்ணுறோம்ல, ஸோ அதான் என்னது, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள். விடியுது அந்த பொண்ணு வந்து எந்திரிக்குது, புதிய விடியல் வந்து இதுவாகுது, அதுக்கப்புறம் விரல் நுனி வெளிச்சங்கள், அதுக்கப்புறம் பூமியை திறக்கும் பொன்சாவி. அது ரூமை திறந்துட்டு வெளியில் வருது விழிஞ்சோடனே. சரியா, மொபைல்லாம் பார்த்துட்டு எங்கே வருது, வெளியில் வருது. அதான் வந்து என்னது, பூமியை திறக்கும் பொன்சாவி. ஸோ திறந்து வெளியில் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கள் கிழக்கு, கிழக்கு பக்கமாக தானே சூரியன் உதிக்கும், அந்த சைடாக பார்க்குது, வெயில் ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடாக பார்க்குது. அதான் வந்து என்னது, இது எங்கள் கிழக்கு. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஒரு சிகரம் தெரியுது அவங்களுக்கு. சரியா, அதான் வந்து என்னது, இன்னொரு சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகரத்தை பார்க்கும்போது எங்கேருந்து எங்கே வரை நீண்டு போகுதுன்னா, அதுதான் வந்து பண்ணைபுரத்துலேருந்து பக்கிங்காம் வரைக்கும் நீண்டு போகுது. புரியுதா, பண்ணைபுரத்துலேருந்து பக்கிங்காம் வரை நீண்டு போயிது. இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ தாராபாரதி அவரோட நூல்கள் அப்படின்னா, முதல்ல வந்து புதிய விடியல்கள், ரெண்டாவது விரல் நுனி வெளிச்சங்கள், மூணாவது பூமியை திறக்கும் பொன்சாவி, அடுத்தது இது எங்கள் கிழக்கு, அடுத்து இன்னொரு சிகரம், அடுத்தது பண்ணைபுரம் டு பக்கிங்காம். சரியா, பண்ணைபுரம் டு பக்கிங்காம். அந்த சிகரம் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைபுரத்துலேருந்து பக்கிங்காம். அதே மாதிரி இவரோட முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்ணையை இடித்து தெருவாக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதையும் மட்டும் எழுதிக்கிங்க. திண்ணையை இடித்து தெருவாக்கு, தாராபாரதி திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஸோ அப்போ கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர் தான். சரியா, அப்போ மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் வந்து தேவனைய பாவனார் அப்படின்னு சொல்லுவார். சரியா, தேவனைய பாவனார். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. 47 பிறந்தார், 2000 இறந்துடுவார். ஸோ திருவண்ணாமலை குவளை அப்படின்ற ஊரில் தான் இவர் வந்து பிறந்தார். சரியா, ஸோ தாராபாரதி இந்திய தேசத்தோட சிறப்புகளை பற்றி சொல்கிறாரு, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற தலைப்பில். சரியா, ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு நல்லாசிரியர் விருது கொடுத்துருக்குங்க. தாராபாரதி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து தமிழக அரசு நல்லாசிரியர் விருது கொடுத்துருக்கு. ஸோ இவரோட நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா, 2010-11 ஆண்டுகளில் வந்து அரசுடைமை ஆக்கியிருக்கு. 2010-11 ஆண்டுகளில் வந்து அரசுடைமை ஆக்கியிருக்கு தாராபாரதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஞாபகம் வச்சுங்க, கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ ராதாகிருஷ்ணன் அப்படின்றத இவரோட இயற்பெயர். அதே மாதிரி திருவண்ணாமலை குவளை அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர், 1947 பிறந்தார், 2000 இறந்துடுவார். சரியா, ஸோ இவரோட படைப்புகள் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சு. அடுத்து இல்லைங்க, உரைநடை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உரைநடை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து காந்தியோட வருகை பற்றி கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ காந்தி எப்போ பிறந்தார்னா, 2 அக்டோபர் 1869, இறந்தது 1948 அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். சரியா,
ஸோ காந்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ வந்து சென்னைக்கு வராருனா 19 சரியா பிப்ரவரியில் தான் காந்தி வந்து சென்னைக்கு வர்றார். அப்போ தான் ஒரு சட்டம் வந்து வருது, என்ன சட்டம், ரௌலட் ஆக்டு, சரியா, ரௌலட் சட்டம். ஸோ இது வந்து சர் சிட்னி ரௌலட் அப்படின்றவரால் இன்ட்ரடியூஸ். ரௌலட் ஆக்ட்னா என்னங்க, காரணம் இல்லாம கைது செய்யலாம், சரியா, காரணம் இல்லாம கைது செய்யறதுதான் வந்து என்னது, ரௌலட் ஆக்ட். அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் அப்படின்றது வந்து நடக்கும். அப்ப சென்னைக்கு வந்து எப்ப வராரு, 19 பிப்ரவரியில வராரு, சரியா, ரௌலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட உட்காந்து இவர் வந்து கருத்தாய்வு செய்கிறாருன்னா, ராஜாஜி வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தாய்வு அப்படின்றது வந்து நடக்குது, சரியா, ராஜாஜியோட வீட்டில். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை பார்க்கறதுக்காக பாரதியார் வர்றார், சரியா, காந்தியை பார்க்கறதுக்கு யார் வரா, பாரதியார் வந்து வர்றாரு. ஸோ அப்போ வந்து சொல்கிறாரு பாரதியார் காந்திகிட்ட, நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து அதில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு வேலை இருக்குது, என்னால் கலந்துக்க முடியாது, நாளைக்கு வேணால் நீங்கள் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து காந்தி கேட்குறாரு. இல்லை இல்லை, அது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கை அதை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய போராட்டம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லிட்டு போயிடுறார். அப்போ தான் வந்து ராஜாஜி கிட்டே விசாரிக்கிறாரு இவர் யாரு அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவர் தான் வந்து யாருன்னு சொல்ற, தமிழ்நாட்டோட கவிஞர், இவர் வந்து யாரு, தமிழ்நாட்டோட கவிஞர். அப்ப காந்தி என்ன சொல்றாரு, அவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு, சரியா, அவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்ப காந்தி வந்து ராஜாஜி கிட்ட விசாரிக்கிறாரு இவர் யாரு, இவர் தான் எங்க தமிழ்நாட்டு கவிஞர் அப்படி பாரதியாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரை வந்து நீங்க பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து காந்தி யார்கிட்ட சொல்றாரு, ராஜாஜி கிட்ட சொல்றாரு. இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ அடுத்தது வந்து எழுதிக்கிங்க, காந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 1921 ஸோ தமிழ்நாடு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர்றார், 1921. ஸோ அப்போ வந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து துண்டு மட்டும் கட்டிட்டு அதை மாதிரி சட்டை போடாமல் மேல் சட்டை அப்படின்றது வந்து அணியாமல் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னும் இவ்வளோ எளிமையாக இருக்கா, அதாவது ஏழ்மையாக இருக்காங்களே, அவங்களால இந்த சட்டை கூட போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு, சட்டை இல்லாமல் நடக்க ஆரம்பித்தார். அதுதான் வந்து சொல்கிறாங்க எளிமை திருக்கோளம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க, எளிமை திருக்கோளம். அப்போலேருந்து காந்தி வந்து இறக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை அப்படின்றது வந்து அவர் அணியவே மாட்டார், எளிமை திருக்கோளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரியா. அப்புறம் வந்து கானாடுகாத்தானில் தங்கியிருக்காரா, கானாடுகாத்தான் அப்படின்றது ஒரு பேலஸ் மாதிரி, அந்த அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் அதை நிறைய வந்து டெக்கரேஷன்லாம் அப்படிலாம் வந்து பண்ணி வச்சுருப்பார். அதை பற்றி கூட ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து என்ன பண்ணுவார் காந்தி வந்து அவருக்கு வந்து சொல்லுவார், சரியா. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போராட்டம் அப்படின்றது வந்து இதுவாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து காந்தி தமிழ்நாட்டில் பார்த்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குற்றாலம், குற்றாலம் அருவியிலையும் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார். முக்கியமாக வந்து இவர் வந்து எழுதிக்கிங்க, தமிழ் மொழியை எங்கே கற்க தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவில், சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இவர் வந்து தமிழ் அப்படின்றத வந்து கற்க தொடங்கினார். இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் எழுதுன தமிழ் கையேடு, ஜியு போப் எழுதுன தமிழ் கையேடு. ஜியு போப் எந்த ஊரில் பிறந்தாரு, இங்கிலாந்து, சரியா. ஜியு போப் வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஜியு போப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜார்ஜ் யூக்ளோ போப், அதான் வந்து ஜியு போப், ஜார்ஜ் யூக்ளோ போப். அப்போ காந்திக்கு பிடிச்ச புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் எழுதுனா தமிழ் கையேடு அப்படின்ற ஒரு புக்கும் திருக்குறளும், சரியா, திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு புக்கும் தான் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜியு போப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியாறு, அதே மாதிரி திருவாசகம் அப்படின்றத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துப்பார். திருக்குறள் எந்த வருஷம் தெரியுமா,
18:86 திருவாசகத்தை 19:00 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. இப்போ காந்திக்கு பிடிச்ச புக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டும் அப்படின்றது வந்து சொல்கிறாரு, சரியா? அதே மாதிரி ஜியு போப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கல்லறையில் தான் என்ன எழுதியிருக்கோம், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கல்லறையில் எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் முன்னாடியே. ஸோ எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19:37 சென்னையில் இலக்கிய மாநாடு அப்படின்றது வந்து ஒன்று நடக்கும். 19:37 சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய மாநாடு அப்படின்றது வந்து நடக்கும். இந்த மாநாட்டுக்கு காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்பார். இந்த மாநாட்டுக்கு வந்து காந்தி வந்து தலைமையேற்பார். வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யாரு, ஊவேசா இருப்பார். வரவேற்பு குழு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா. ஸோ இந்த மீட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊவேசாவோட உரையை வந்து கேட்டதுக்கப்புறம் காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்வார். இந்த கூற்று சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க ஆவல் உள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறார், சரியா? தமிழ் கற்க ஆவல் உண்டாகிறது அப்படின்னு வந்து சொல்வார். யார் சொல்கிறா? காந்தி. எந்த பெரியவர்? வாவுசியா? ஊவேசா. சரி, வாவுசி இல்லமா, ஊவேசா அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? ஊவேசா என்ன எக்ஸ்பென்ஷனு? உத்தமநாதபுரம் வேங்கடசாமி, சரியா? உத்தமநாதபுரம் வேங்கடசாமி, அதான் வந்து ஊவேசா. வாவுசி இல்லை, சரியா? வாவுசி அப்படின்றது வந்து அவர் வந்து வேற, இது வந்து ஊவேசா. இவர் தான் தமிழ் தாத்தா அப்படின்னு நினைப்பாங்க. ஊவேசா அப்படின்றவர் தான் தமிழ் தாத்தா. தமிழ் தென்றல் யாரு? திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தான் வந்து தமிழ் தென்றல், இவர் தமிழ் தாத்தா. இந்த ஓலைச்சுவடிகள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து என்ன பண்ணார், ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவது. எந்த இதில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு படித்தோமா, அதில் எந்த ஃப்ளோரில் வந்து ஓலைச்சுவடிகள் அப்படின்றது வந்து இருக்குது? 7வது ஃப்ளோரு அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் வந்து ஓலைச்சுவடி அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும், சரியா? ஸோ இதை காந்தியோட பொன்மொழிகள் எழுதிக்கங்க. காந்தியோட பொன்மொழிகள், முத்தான ஒரு 6 விஷயம் சொல்கிறார், சரியா? காந்தியோட பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, என்ன சொல்கிறாரு? 1, என் வாழ்க்கையே என் அறிவுரை. என் வாழ்க்கை தாங்க என்னுடைய அறிவுரை அப்படின்னு சொல்கிறார். 1, என் வாழ்க்கையே என்னுடைய அறிவுரை. இப்போ உங்களுக்கு தலைப்பு கொடுத்து காந்தியை பற்றி நீங்கள் குறிப்பு எழுதுக அப்படின்னு சொன்னீங்கன்னா எழுதணும். அதை பற்றி ஃபுல்லாக படித்தா தானே எழுத முடியும், சரியா? ஸோ என் வாழ்க்கையே என் அறிவுரை அப்படின்னு சொன்னார். 2, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்வு உயிர்த்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்வு உயிர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1, என் வாழ்க்கை தாங்க என் அறிவுரை. எங்கே அன்பு இருக்கோ அங்கே தான் வாழ்வு அப்படின்றது வந்து உயிர்த்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 2, 3, நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ செய்கிறாய் என்பது தான் முக்கியம். புரியுதா? நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ செய்கிறாய் என்பது தான் முக்கியம். இது யாரோட குற்றம்னா காந்தியோட தான். நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ செய்கிறாய் என்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். என் வாழ்க்கை தான் என் அறிவுரை. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்வு உயிர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ என்ன செய்வது என்பது தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து இல்லைங்க, அமைதியை அடைவதற்கு எந்த பாதையும் கிடையாது. அமைதியே தான் பாதையாம். அமைதியை அடைவதற்கு எந்த பாதையும் கிடையாது, அமைதியே தான் பாதை அப்படின்னு சொல்கிறார். அமைதியை அடைவதற்கு எந்த பாதையும் கிடையாது, அமைதியே தான் பாதை அப்படின்னு வந்து சொல்கிறார், சரியா? அமைதியை அடைவதற்கென எந்த பாதையும் கிடையாது, அமைதியே தான் பாதை. அடுத்து சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் அறம் தான் அடிப்படை. எல்லாவற்றிற்கும் அறம் தான் அடிப்படை. அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படையாம். எல்லாவற்றிற்கும் அறம்தான் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை அப்படின்னு வந்து சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் அறம்தான் அடிப்படை,
அந்த அறத்திற்கே எதுதான் அடிப்படையா? உண்மைதான் அடிப்படை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அன்பு பத்தி சொல்றாரு, அறத்தை பத்தி சொல்றாரு. ஸோ அதே மாதிரி நம்ம செல்ல வேண்டிய பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது அமைதியை பத்தி சொல்றாரு. அடுத்து இல்லைங்க, பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ முதலில் அது போல நீ மாறு. சரியா, மற்றவங்க அப்படி இருக்கணும்னு நம்ம பிரியப்படுறோம்ல, அப்போ நம்ம அப்படி இருக்கணுமா யோசிக்கணும். சரியா, நீ பிறரை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போல நீ மாறு அப்படின்னு சொல்றாரு காந்திஜி. இது எல்லாமே வந்து காந்தியோட பொன்மொழிகள். சரியா, நீ பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ முதலில் அது போல நீ மாறு அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா, இது எல்லாமே வந்து காந்தியோட பொன்மொழிகள். அப்ப காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எங்க கத்துக்கிட்டாரு? சவுத் ஆப்பிரிக்கால. அவருக்கு பிடிச்ச புக்குனா ரெண்டு, ஜியு போப்போட தமிழ் கையேடு, திருக்குறள். சரியா, இன்னொன்று வந்து என்னது? திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான. ஸோ அதே மாதிரி வந்து எந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் ஊவேசாவோட இதை வந்து இது பண்ணுவார். 1937 அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய மாநாடு அப்படின்னு சொல்ல, இதில் தலைமை தாங்கினது காந்தி. ஆனால் வரவேற்பு குழு தலைவராக இருந்தது வந்து யார்? ஊவேசா. சரியா, அவரோட சொற்பொழிவை கேட்டுதான் என்ன சொல்லுவார், இந்த பெரியவரின் அடிநிழலில் தங்கி தமிழ் கற்க வேண்டும் என்ற உணர்வு அப்படின்றது வந்து எழுகிறது அப்படின்னு வந்து சொல்வார், ஆவல் உண்டாகிறது அப்படின்னு வந்து சொல்வார். சரியா, அடுத்து எழுதுங்க, வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை பத்தி கொடுத்துருக்காங்க. சரியா, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் மங்கைனா இவங்க தான், வீரமங்கை வேலு நாச்சியார். இவங்களோட பீரியடு பார்த்தீங்கன்னா 1730 to 1796. எப்போ பிறந்தாங்க தெரியுமா? January 3, இறந்தது December 25. குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம்ல, குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா December 25. January 3 பிறந்தாங்க, இறந்தது வந்து December 25. வீரமங்கை வேலு நாச்சியார் 1730 to 1796 வரைக்கும். ஆமாம், யாரு அவரும் January 3? சரி, ஸோ எழுதிங்க. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா பேரு செல்லமுத்து. ஃபுல் நேம் சொல்லுங்க. செல்லமுத்து விஜய ரகுபதி. சரியா, விஜய நாத சேதுபதி, சாரி விஜய ரகுநாத சேதுபதி. செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவளோட அப்பா பேர். ஸோ ராமநாதபுரம் அப்படின்றதுல வந்து பிறந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படின்றவங்களை வந்து தான் திருமணம் செய்வாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பெண் குழந்தை தான் யார்? வெள்ளச்சி நாச்சியார். எழுதிங்க. ஸோ இவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை வந்து வெள்ளச்சி நாச்சியார். நம்ம முத்து வடுகநாதர் கணவரோட பேர் வந்து முத்து வடுகநாதர், அப்பாவோட பேர் வந்து செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்றது வந்து அப்பாவோட பேர். கணவரோட பேர் தான் வந்து என்னது? முத்து வடுகநாதர், சிவகங்கையோட மன்னர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மகளோட பேர் வந்து எழுதிங்க, வெள்ளச்சி நாச்சியார். வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இதில் இந்த வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோயில் போர் அப்படின்றது வந்து நடக்குமா? எந்த வருஷம்? 1772. எழுதிக்கிங்க. அந்த போரில் தான் முத்து வடுகனார் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுவார். சரியா, கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்து வடுகனார் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுவார். அப்போ காளையார் கோயில் அப்படின்றது வந்து ஆங்கிலேயரோட கைவசம் போயிடுமா? அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து தான் திரும்பவும் சிவகங்கை அப்படின்றத வந்து மீட்பாங்க. புரியுதா? சிவகங்கை மீட்டால் தானே காளையார் கோயிலை வந்து மீட்க முடியும். ஸோ சிவகங்கை அப்படின்றத திரும்ப எப்போ மீட்டாங்கன்னா 1780. எழுதிக்கிங்க. ஸோ சிவகங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது காளையார் கோயில் அப்படின்றது 1772 ஆங்கிலேயர் கைக்கு போயிடும். ஸோ அந்த போரில் தான் முத்து வடுகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளையார் கோயில் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரீகேப்சர் பண்ணுவாங்க 1780. இந்த சிவகங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முத்து வடுகநாதரோட படை தளபதிகள் தான் யாரு? மருது சகோதரர்கள். சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சின்ன மருது பெரிய மருது அப்படின்றவங்க வந்து எங்கே பிறந்தாங்க தெரியுமா? விருதுநகரில் நரிக்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தாங்க.
சரியா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா விருதுநகர்ல நரிக்குடி அப்படின்ற ஊர்ல பிறந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மருது, சாரி பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லக்கூடிய மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர்கள் எப்ப தூக்கில் இடுவாங்க? 19 18 01 அக்டோபர் 24 எழுதிங்க. ஸோ அக்டோபர் 24 18 01 எங்க? திருப்பத்தூர்ல. சரியா 18 திருப்பத்தூர் 18 01 சரியா அக்டோபர் 24 வந்து திருப்பத்தூர்ல வந்து தூக்கில் போட்டுருவாங்க பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா ஸோ ஞாபகம் வச்சுங்க, முக்கியமா இவங்க வந்து 8 வருஷமா வந்து யாரோட அடைக்கலத்துல இருப்பாங்க? திண்டுக்கல் கோபால நாயக்கர். எழுதிங்க, திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவர் தான் வந்து இவங்களுக்கு வந்து அடைக்கலம் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. ஸோ அமைச்சர் வந்து யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாண்டவ ராயர். எழுதிக்கிங்க. ஸோ இவங்களோட அமைச்சர் வந்து யாருன்னா தாண்டவ ராயர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. படை தளபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பெண் படை தளபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? குயிலி. சரியா வேலு நாச்சியாரோட பெண் படை தளபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது குயிலி. ஆண் படை தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டு பேர். என்னாச்சு பாதி எழுதலையா? சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குயிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப 1772 வந்து பாத்தீங்கன்னா கலர் ஹொயில் அப்படின்றது ஆங்கிலேயர் வம்சம் போயிடும். அதுக்கப்புறம் 1780 தான் திரும்ப வந்து ரீகேப்சர் பண்றாங்க. ஸோ இவங்களோட மகளோட பேர் தான் வந்து என்னது? வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்போங்க வந்து இந்த இது காளையர் கோயில் அப்படின்றத வந்து திரும்பவும் மீட்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1780 அப்படின்னு வந்து தெரியும். இந்த குயிலி அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆயுத கிடங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தானே தீ வச்சுட்டு ஆயுத கிடங்கில் போய் என்ன பண்ணிடுவாங்க? உள்ளே போய் விழுந்துடுவாங்க. இப்போ தீ ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் தானே போகும். அப்போ போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கோட்டையை வந்து போய் முற்றுகையிட்டுருவாங்க. சரியா அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரோட கையில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் உடையாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. உடையாள் அப்படின்றவங்க வந்து யாருன்னா வேலு நாச்சியார் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காட்டி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. சரியா ஆனால் வந்து அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிடுவாங்க? அவங்கள கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியாருக்காகவே ஒரு நடுகள் அப்படின்றது வந்து நடுவாங்க. சாரி இவங்களுக்கு உடையாள் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் அப்படின்றது வந்து நடுவாங்க. அந்த வேலு நாச்சியார் அப்படின்றவங்க தான் தன்னோட தாலி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அந்த நடுகள் அப்படின்ற நடுகள் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து நிறைய படிப்போம். ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்றது அந்த முக்கியமாக வந்து இந்த போரில் வீரமாக இருக்கிறவங்களுக்காக நடுகள் அப்படின்றது வந்து இது பண்ணுவாங்க. அந்த நடுகள் அப்படின்றதுல வந்து உடையாள் அப்படின்றவங்களுக்கு வந்து நடுகள் வந்து இது பண்ணி அவங்களோட தாலி அப்படின்றத வந்து அந்த நடுகளில் வந்து போடுவாங்க. சரியா ஸோ வேலு நாச்சியார் இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஸோ இந்த சிவகங்கை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ரூல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பொண்ணு தான். அவங்களோட பொண்ணு அவங்களோட பொண்ணும் இறந்துடும். அவங்களோட கணவனோட பேர் தெரியுமா? வெள்ளச்சி நாச்சியாரோட கணவன். எழுதிங்க, வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவரோட பேர் வேங்கன் பெரிய உடையா தேவர். வேங்கன் பெரிய உடையா தேவர். சரியா இவர் வந்து ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மருது சகோதரர்கள் அப்படின்ற வழியில் வந்து வரும். புரியுதா? வேங்கன் பெரிய உடையா தேவர். வேங்கன் பெரிய உடையா தேவர். ஸோ அப்போ வேலு நாச்சியார் அப்படின்றது வந்து பிறந்த ஆண்டுனா எந்த வருஷங்க? 1730. இறந்த ஆண்டுனா 1796. சிவகங்கை அப்படின்றது ஆங்கிலேயர் கைக்கு போனது 1772. திரும்பவும் ரீகேப்சர் பண்ணது 1780. தன அவங்க பொண்ணோட பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எழுதிக்கிங்க, சிவகங்கையில் சூரக்குளம். சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் 60 லட்சம் ரூபாய் செலவில் நினைவு மண்டபம் அப்படின்றது வந்து கட்டியிருக்காங்க வேலு நாச்சியாருக்கு. ஸோ இது வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா திறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயலலிதா அம்மா. சரியா 2014 ஜெயலலிதா அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஓப்பன் பண்ணாங்க. எந்த வருஷம்? 2014. சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம். சரியா சிவகங்கை சூரக்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸோ நினைவு மண்டபம் அப்படின்றது வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்டல் ஸ்டாம்பும் எழுதிக்கிங்க. இவங்களோட நினைவாக வந்து போஸ்டல் ஸ்டாம்பு அஞ்சல் தலை அப்படின்றதும் எழுதிட்டுருக்காங்க. December 31, 2008 December 31, 2008 December 31, 2008
இந்த ஆங்கிலேய படைப்பிரிவுல இருந்து யார் தெரியுமா வந்து வருவாங்க, திரும்ப வந்து இந்த போர் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவகங்கை சிவை மீட்பாங்கல்ல 1780. அப்போ எந்த படை வீரர்களை வந்து தோக்கடிப்பாங்கன்னா ஜான்சி ராணி, எழுதிக்கிங்க. ஜோசப் ஸ்மித்து, இவர் தான் வந்து அவங்க கணவரை கொள்ளுவார் 1772. சரியா, தன்னோட கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித்தையும் பான் ஜோரோவையும் தோக்கடிச்சு சிவகங்கை சீமையை மீட்பாங்க 1780. ஜோசப் ஸ்மித்தையும் ஜோசப் ஸ்மித்து பான் ஜோரோ அப்படின்ற, ஆனால் இவங்க கணவரை கொன்றது வந்து யாரு, ஜோசப் ஸ்மித்து. சரியா, அவர் தான் வந்து அவங்களோட கணவரை வந்து கொன்றுவார் 1772. திரும்ப வந்து 1780 இவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிச்சிட்டு சிவகங்கை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அப்படின்றவங்க வந்து மீட்பாங்க. புரியுதா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க, அந்த மாதிரி கூடுதல் தகவல்களாக எழுதி வச்சுங்க. இவருக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹைதரலி. சரியா, எவ்வளோ படைகள் அப்படின்றது வந்து அனுப்புவார், 5000. என்ன படைகள், படை வீரர்களா, குதிரையா, யானையா, குதிரைப்படை. சரியா, எவ்வளவு, 5000 எழுதிக்கிங்க. 5000 குதிரை படைகள் அப்படின்றது வந்து ஹைதரலி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். வேலுநாச்சியாருக்கு மதுரை சகோதரர்கள் தாண்டவராய இவங்களை வச்சுட்டு அந்த சிவகங்கை சீமையை வந்து ஜெயிக்க முடியுமா? சரியா, இவங்க எல்லா படைப்பிரிவும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து திரும்ப வந்து மீட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அடுத்து இல்லைங்க, இயல் இரண்டு. ஸோ இயல் இரண்டில் தான் அறத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து எழுதிக்கிங்க, பராபர கன்னி. அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து பராபர கன்னி. ஸோ பராபர கன்னி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எழுதிக்கிங்க.